விவசாயிகள் சுயசார்பு அடைவது சுயசார்பு இந்தியாவிற்கு அடித்தளமாக அமையும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் பிறந்தநாளை ஒட்டி விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் அடுத்த தவணைக்கான பதினெட்டாயிரம் கோடி ரூபாயை ஒரே நேரத்தில் அனைத்து விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று வரவு வைத்தார் இதன் மூலம் ஒன்பது கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் குடும்பங்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தமிழகம் உட்பட ஏழு மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார் அப்போது மத்திய அரசின் திட்டங்களால் தாங்கள் எந்த வகையில் பயனடைந்து வருகிறோம் என்பதை விவசாயிகள் எடுத்துரைத்தனர் பின்னர் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து திசைகளிலும் வேளாண் துறையில் நிலவும் பிரச்சினைகள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுதான் புதிய வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தாா் சிலர் விவசாயிகளை தவறாக வழிநடத்துவதாகவும் அவர்கள் எந்த பேச்சையும் கேட்க தயாராக இல்லை என்றும் பிரதமர் கூறினார் இதனால் பாதிக்கப்படுவது விவசாயிகள் மட்டும்தான் என்று கூறிய பிரதமர் விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கவும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்யும் நிலையும் தற்போதைய ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மூலயமா வழங்கதுனால எனக்கு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் வந்திருக்குது कृषि कानूनों के संदर्भ में ये जो पॉलिटिकल पार्टी की विचारधारा वाले जो कुछ लोग हैं जो किसानों के कंधे पर बंदूकें फोड़ रहे हैं कृषि कानूनों के संदर्भ में उनके पास ठोस तर्क न होने के कारण वो भांति भांति के मुद्दों को किसानों के नाम पर उछाल रहे हैं आपने देखा होगा जब प्रारंभ हुआ था तो उनकी इतनी मांग थी कि भाई एमएसपी की गारंटी दो उनके मन में तो क्योंकि वो किसान थे उनको लगा कहीं ऐसा तो ना हो लेकिन इसका माहौल दिखा करके ये राजनीतिक विचारधारा वाले चढ़ बैठे और अब एमएसपी वगैरह बाजू में क्या चल रहा है ये लोग हिंसा के आरोपी ऐसे लोगों को जेल से छुड़ाने की मांगे कर रहे हैं देश में आधुनिक हाव, हाईवे बने निर्माण हो जो पिछली सब सरकारों ने किया था ये लोग ये लोग भी उन सरकारों में समर्थन करते थे भागीदार थे अब कहते हैं टोल टैक्स नहीं होगा टोल खाली कर दो भाई किसान का विषय छोड़ के नई जगह पे क्यों जाना पड़ रहा है जो नीतियां पहले के समय से चली आ रही हैं अब ये किसान आंदोलन की आड़ में उनका भी विरोध कर रहे हैं टोल नाकों का विरोध कर रहे हैं साथियों ऐसी परिस्थिति में भी देश भर के किसानों ने कृषि सुधां சிலர் புதிய வேளாண் சட்டங்கள் மூலம் விளைநிலங்கள் பறிபோகும் என்று தவறாக பிரச்சாரம் செய்வதாகவும் இவர்களை விவசாயிகள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்றும் கூறினார் ஆனால் விவசாயிகள் விளைபொருட்களை மண்டிகளிலோ அல்லது வேறு இடங்களுக்கோ சென்று விற்பனை செய்து கொள்ளலாம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார் இதுபோன்ற நடவடிக்கைகளால் தரமான தேவையான விளைப்பொருட்கள் தேவைப்படும் நிறுவனங்கள் இந்தியாவை தேடி வரும் நிலை ஏற்படும் என்றும் கூறினார்